முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்த தேர்தலை மையமாக வைத்தே ஆட்சி நடத்துவதாகவும், 200க்கு 200 என்ற அவரது சட்டமன்ற தேர்தல் கனவை தகர்த்து 2026 ஆண்டில் அதிமுக உறுதியாக ஆட்சி அமைக்கும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அடுத்து 2026 நாங்க தான் 200க்கு 200 சொல்லிட்டு இருக்கீங்களே முதல்வர் அவர்களே, நிச்சயம் கிடையாது. மக்கள் எல்லாமே பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக 2026 பகத்தான ஒரு மாற்றம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணியோட நாங்க ஆட்சி அமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாதது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் செய்த ஒரு நிகழ்வை யோசிச்சு பாருங்க. குஷ்பு அவர்களை செருப்பால் அடிச்சு அன்னைக்கு அசிங்கப்படுத்தினாங்க ஒரு பெண் என்று பார்க்காம. இன்னைக்கு காலம் எப்படி போகுது, இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணைய குழுவின் தலைவியாக இன்னைக்கு குஷ்பு அவர்களை கள்ளக்குறிச்சிக்கு போய் திமுகவில் நடந்த அத்தனை விஷயங்களை இன்னைக்கு அவங்க போய் மக்களை சந்திச்சு எடுக்கின்ற ஒரு நிலைமை. அதனால நீங்க தான் நிரந்தரம் நினைக்காதீங்க. மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாதது. நிச்சயமாக மாற்றம் வரும். வெகு விரைவில் மாற்றம் வந்து 2026 மக்களாட்சி மீண்டும் மலரும் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது என்பதை நான் உறுதியாக சொல்றேன். அண்ணன் எடப்பாடியாருடன் நிச்சயமாக நாங்கள் கலந்து பேசி இந்த போராட்டங்களை இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி எல்லாம் கொண்டு போகணும் என்பதை நிச்சயமாக நாங்களும் பேசுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த உண்ணாவிரத போராட்டம் பகத்தான வெற்றி பெற்று நிச்சயமாக மக்களுக்கு எல்லா விதத்திலையுமே வந்து இந்த போராட்டம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.